ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு வெல்மடி. இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், வணக்கம், எடியூஸில் எப்படி ஈஸியான முறையில் கலர் கிரேடிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பின்னுலேருந்து ஃபஸ்ட்டு வந்து டைம் லைனில் வீடியோ ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த கிளிப் வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து கலர் கிரேடிங் பண்ணு சொல்லிட்டு அந்த ஃப்ரேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃப்ரேமில் வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஸ்டில் அடிச்சுக்கும். அடுத்து சாம்பிள் ஏதாவது ஒன்று இங்கே ஒன்றே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொன்று ஒன்றா எடுத்துப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா எக்ஸ்ப்ளோர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சேவ் பண்ணி எடுத்தேன். ஜஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுங்க. அப்படிலாம் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டெப்த் இல்லாமல் இருக்குது, ஒரு மாதிரி மண் மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, அதை வந்து இப்போ எப்படி சொல்லிட்டு எப்படி மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன்லாம் இங்கே நார்மலாக பண்ணுற மாதிரி ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணால் அங்கே ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ரெட்டு வேணாலும் ரெட்டு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ரெட்டு ஏற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ஓகேவான்னு பார்க்கறதுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு சேஞ்ச் ஆகிடும். இது பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு ஓகே கலரேஷன் ஓகேனா பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்டில்லாம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைல்ஸில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கலர் லுக்அப் டேபிள்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயர் செட் ஆகலைனா இந்த மாதிரி தான் எரர் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை பேக்ரவுண்ட் லேயராக கன்வெர்ட் பண்ணிங்க. நியூ பேக்ரவுண்ட் ஃப்ரம் லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்டாக மாறிடும். அதன் பிறகு நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு கலர் லுக்அப் டேபிள்ஸ் போய்ட்டு இதில் எல்லாமே டிக் கொடுத்துங்க. இது வந்து பாயிண்ட் ஐயை கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே சேவ் பண்ணிக்க வேண்டிதான். இதே பாத்தில் சேவ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஸோ வெயிட் பண்ணணும். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் கரெக்ஷன் பண்ணதில் எஃபெக்ட் போயிட்டு கலர் கரெக்ஷன் ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணிங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைமரி கலர் கரெக்ஷன் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் போயிடுங்க. நீங்கள் ரீஸ்டோர் நியூ லட்ஸ் நீங்கள் இங்கே சேவ் பண்ணிங்க இல்லையா, அதோட பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, இல்லையா செலக்ட் பண்ணிவிடுங்க, ஓப்பன் கொடுத்துருங்க, ஃபுல்ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஓகே, இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கொடுத்துக்கணும்.
இப்போது லாஸ்ட்டாக எண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அங்கே வேரியபிள் மாறிடும். ஓகே, மாறிச்சு பார்த்தீங்களா. நம்ம வந்து கம்பேர் கொடுத்துருக்கோம். ஸோ கம்பேர் கொடுத்ததில் இதில் 15 இதில் 15 பார்க்கும்போது இதிலே வேரியேஷன் தெரியும். உங்களுக்கு அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் வந்து இதே கரெக்ஷன் எடுத்து ட்ராக் ட்ராப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் சேவஸ் கரண்ட் யூசர் ப்ரீசெட். ஓகே, இங்கே ஆகிடுச்சு. நீங்கள் பால் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போதும். எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அந்த கால்குலேஷன் பண்ண கிரேடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்தா பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். கலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது ஒரு மாதிரி இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, ஒன்ஸு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. அப்படி மேட்ச் ஆகலைனா நீங்கள் லைட்டாக கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்களா செம்ம சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்கள். ஓகே.